ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நிலா வரும் நேரம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக இந்த பதிவு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கும் இந்த சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ப்ரெக்னென்சி டைமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஒருத்தருக்கு ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் அண்ட் இப்போ இருக்க உணவு முறைகள் அண்ட் நம்ம செய்கிற அன்றாட வேலைகள் இதெல்லாம் பார்த்து மாறிக்கிட்டே போயிட்டுருக்கு. எல்லாமே நமக்கு இப்போ ஈஸியாக வந்துருச்சு. ஸோ கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின் இது மாதிரி எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சுகப்பிரசவம், நார்மல் டெலிவரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயமாயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் நான் இதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் இப்போவும் நான் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்களும் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நார்மலாக டெலிவரி ஆகும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, எல்லாரோட ப்ரெக்னென்சியும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அண்ட் உங்களுக்கு எது முடியுது, உங்களால் எது செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சு நீங்கள் ஈஸியாக நார்மல் டெலிவரி பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு சிம்பிளான விஷயம், இதுக்காக எந்த ஒரு வித எக்ஸசைஸ் அண்ட் ரொம்ப கஷ்டப்படுறமான வேலைகள் கிடையவே கிடையாது. அன்றாட வேலைகள் நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க மாதிரியே இருக்கலாம், பட் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பாருங்கள், ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்ட் எடுப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ட் நம்ம கூடவே இருக்கவங்க வீட்லேயே என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வேலைகள் நிறைய நமக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு 4 to 5 months வரைக்கும் ஓகே, அண்ட் 7 months வரைக்கும் கூட நார்மலாக இருக்கிறாங்க. அண்ட் இருந்துட்டும் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணுங்க. நிறைய வேலைகள் செய்யணும், குனிஞ்சு நிமிர்ந்து கூட்டுறது பெருக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் நிறையவே செய்யணும். அண்ட் 7 மந்த்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். வாக்கிங் வந்து நீங்கள் 7 மந்தில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, 7 மந்தில் 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிங்க. மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிங்க. அதை தான் வந்து 9 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா, மார்னிங் 1/2 hour அண்ட் ஈவினிங் ஒரு 1/2 hour நடக்கணும். டெய்லி 1 hour நடக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ஒருவேளை நீங்கள் 9th month ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா, 7th month ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க வாக்கிங். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிங்க, கொஞ்சம் நேரம் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 9th month வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 hour வரைக்கும் நடக்கலாம் உங்களால். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்கிறது, பெருக்கிறது இது மாதிரி வீட்டு வேலைகள் நம்மளே செய்யணும். அண்ட் நம்மளுடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவு முறைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய் தாங்க. விளக்கெண்ணெயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்த பிறகும் தேவைப்படும், நீங்கள் மகப்பேறு காலத்துலேயும் தேவைப்படும், அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் தேவைப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெயில் ஃபஸ்ட் யூஸ் அப்படின்னா, விளக்கெண்ணெயில் மசாஜ் கொடுக்கணும். உங்கள் பெல்லி இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட பேபி பம்ப்க்கு வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் தேய்ச்சி தடவி கொடுங்க. அண்ட் 7th month வரைக்கும், 7th month ஸ்டார்ட் பண்ணிடலாம். 7th month நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி விளக்கெண்ணெய் வச்சு நல்லா தடவிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியும். அந்த டைமில் உங்களுக்கு பேபி மூமெண்ட்ஸும் நல்லா நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சிடலாம். அண்ட் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி நைட்டில் சுடு தண்ணி வச்சு குளிக்கணும். நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு 1 hour 2 hour முன்னாடியே வந்து நல்லா சுட சுட தண்ணி வச்சு உங்களுக்கு இடுப்பு பின்புறமாக, முதுகு, இடுப்பு, இந்த அடிவயிறு இங்கெல்லாம் வந்து நல்லா சூடாக தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு எலும்பு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அண்ட் பேக் பெயின் அதிகமாக இருக்கும், அதுவும் வந்து அந்த சுடுதண்ணி ஊற்றுறதுனால குணமாகும். ஸோ சுடுதண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விளக்கெண்ணெய், 9 மந்த்துக்கு அப்புறமா நமக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு சின்ன ஸ்பூன் விளக்கெண்ணெய் கையில் போட்டு
அது கொஞ்சம் கோல்ட் கோல்டு கண்டென்ட்டு தான் விளக்கெண்ணெய். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் அதில் கலந்து ரெண்டுத்தையும் குழைச்சிட்டு இப்படி லிக் பண்ணிடணும். இந்த மாதிரி உள்ளங்கையில் மருந்து போட்டு சாப்பிட்றதே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பழங்கால முறையில் வைத்திய முறை இருக்குது. ஸோ அதனால தான் மருந்தை வந்து உள்ளங்கையில் வச்சு லிக் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 9 மந்த்துக்கு அப்புறமா நைட்டு படுக்க சாப்பிட்டுட்டு உங்களுடைய மீல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ட் அயன் கண்டென்ட் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் எடுத்துகிட்ட பிறகு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு குழைச்சி பிக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் நம்மளுடைய குழந்தைக்கும் வந்து அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் விளக்கெண்ணையும் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூண்டு பால் குடிக்கணும். பூண்டு பால் அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க. ஸோ சிம்பிள் தான், நம்ம வீட்டில் எப்பயுமே பால் இருக்கும். பால் வந்து மத்தியானம் அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு ஒரு 11 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு டம்ளர் பால் எடுத்து பூண்டு இருக்கு இல்லையா, நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பூண்டு தான், ஒரு 5-6 பல் பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 5-6 பல் போடுங்க, சின்ன பல்லாக இருந்தால் ஒரு 10 பல் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பால்லேயே அந்த பூண்டு வெந்துடணும். காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பாலில் போட்ட பிறகு. அந்த பூண்டு அந்த பால் சேர்த்து 9 மந்த்துக்கு அப்புறமா குடிக்க ஆரம்பிக்கணும். இது வந்து நம்மளுடைய இடுப்பு எலும்பு விரிவடைகிறதுக்காகவும் சுகப்பிரசவம் இடுப்பு எலும்பு விரிவாக நல்லா விரிவடைஞ்சிச்சு அப்படின்னாலே 100% நார்மல் டெலிவரி தான் நடக்கும். ஸோ அதனால் அதுக்காக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் பூண்டு வந்து நல்லா ஒரு பலத்தை கொடுக்கும் முதுகு எலும்புகளுக்கெல்லாம். ஸோ நீங்கள் கால்சியம் கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி கால்சியம் கண்டென்ட் எடுக்கிறீங்க, கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேளை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும். நீங்கள் பால் குடிக்கிறதுனால அந்த கால்சியம் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் இன்னொரு விஷயம், பால் நல்லா குடிங்க. பாலில் வந்து நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்பு வலிகள் அதான் இந்த முதுகு வலி முட்டி வலி இதெல்லாம் இருக்காது. பாடி வந்து ஓவர் வெயிட் போடுறதுனால நார்மலாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுலேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் 10-15 kgs வரைக்கும் வெயிட் போடணும். நீங்கள் வெயிட் போடும்போது அதை தாங்கும்போது நமக்கு கால் வலி அதிகமாக இருக்கும். அண்ட் நம்மளோட வயிறு முன்னாடி வந்துடுறதுனால முதுகு எலும்பு வளைஞ்சு கொடுக்கறதுனால முதுகு எலும்பும் நமக்கு அதிகமாக வலி எடுக்கும். ஸோ அதனால் நிறைய கால்சியம் இருக்க பொருளாக நம்ம சாப்பிடணும். ஸோ அதுக்காக வந்து பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துக்கிட்டிங்கனாலே எலும்புக்கு தேவையான சத்து இருந்துச்சுன்னா இந்த வலியெல்லாம் வரவே வராது. அண்ட் இடுப்பு எலும்பு நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கஷாயம். சோம்பு கஷாயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு கஷாயம் வந்து நீங்கள் 9 மந்த்துக்கு அப்புறமா அண்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம். டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து டெலிவரி ஆக டேட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் குழந்தை பிறந்துடும். அண்ட் அப்படி இல்லை டெலிவரி டேட் அடுத்த வாரம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி குடிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த சோம்பு கஷாயம் வந்து டெலிவரி பெயினை வர வைக்கும். ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக குழந்தை வந்து திரும்பி நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருங்க. மேலே இதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், 9 மந்த்துக்கு அப்புறம் மாடிப்படி ஏற ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 200 ஸ்டெப்ஸ் ஏறணும். நார்மலாக 200 ஸ்டெப்ஸ் ஏறணும். எங்கள் வீட்டில் 20 ஸ்டெப்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க, ஒரே டைமில் போகணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதனால் உங்களால் முடியும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படி மேலே ஏறி ஏறி பழகிக்கோங்க. அப்போது அது மூலமாகவும் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நார்மலாக டெலிவரி ஆகிடும். மற்றபடி நீங்கள் இதுக்காக தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. நார்மலாக அந்த வீட்டில் இருக்கிற வேலைகளை நீங்கள் ஈஸியாக செய்ய பழகிட்டீங்க, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னாலே ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். எல்லாருமே நார்மல் டெலிவரியோடு நல்லபடியாக பிறக்கணும் எல்லாருக்கும் குழந்தை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே. அண்ட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்காக ஒரு வீடியோ நம்ம கொடுக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி மக்களே.